அவரு வந்து தலைவரோட என்னலாம் பண்ண போறாரு, எவ்வளவு கேள்விகள் இருக்கு சார். இந்த ஒரு கேள்வி கேட்கலனா இஸ் a big problem. ஓகே ப்ளீஸ், தலைவரோட மூவி அப்டேட் ப்ளீஸ். இல்ல போயிட்டு இருக்கு, நெக்ஸ்ட் மந்த் சார். அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும், நீங்க ஏதாவது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியாது, நானே இப்ப நீங்க கேட்டதுனால ஏதோன்னு சொன்னேன். இல்ல இந்த மாதிரி வந்துரும்ன்றது எங்களுக்கு தெரியும். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது கொஞ்சம் எக்ஸஸா ஒரு டீடைல் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ல. இதுவே சொல்லக்கூடாதுங்க, ஆல்ரெடி சொன்ன என்ன மட்டும் தனியா, நான் மட்டும் தனியா மாட்டிப்பேன் போதும். நாங்க பெயின்வுட்ஸ்ல வந்து நாங்க எக்ஸ்க்ளூசிவா இத போட்டு இல்ல தெரியுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரியல எனக்கு. இருக்கு இருக்கு, நான் எல்லா டீடைல்ஸ் உங்க வாட்ஸ்அப் நம்பர் வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. நன்றி தீனா, அமைதியாவே இருக்கப்பல நீங்க. எனக்கு நெல்சன் சார் பேசிட்டு இருக்கார் சார் டாக் பேக்ல. சரி சரி, தேங்க் யூ தேங்க் யூ சார். ஆக்சுவலா சொல்லுங்க சார், எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவுட்டோர்ல வந்து ஒரு நான் அவார்டு ஈவெண்ட் பாக்குறேன். நான் நிறைய அவார்டு ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்களும் நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நிறைய அவார்டு ஈவெண்ட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அவுட்டோர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளாக நம்ம இன்டோர்லேயே பண்ணுவோம். ஸோ இந்த இவ்வளோ பெரிய எஃபர்ட் பண்ண பிஹைண்ட்வுட்ஸுக்கு வாழ்த்துக்கள். இங்கே டிஜிட்டல், அதுக்கப்புறம் டெலிவிஷன் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்கும் போது சார், ஒரு ஒரு பர்சனலாக ஒரு க்வெஸ்சன். அந்த சைட் ஆஃப் டைரக்ஷன் பார்க்குறீங்க, இந்த சைட் ஆஃப் டைரக்ஷனும் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரெண்டோட உச்சகட்ட எக்ஸ்பீரியன்ஸுமே உங்களுக்கு இருக்குது. விச் இஸ் மோர் டஃப், எது ரொம்ப கஷ்டம்? இல்லை டஃப் வந்து இப்போ டெலிவிஷன் வந்து இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அங்கே அந்த வந்து நமக்கு ஸ்கிரிப்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மற்றபடி சேம் ஸ்ட்ரெஸ்ஸு சேம் ப்ரெஷர் அது எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அங்கே இருக்கும்போது அது கஷ்டமாக இருக்கும், இங்கே இருக்கும்போது இது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதே இன்றைக்கி தானே. நீ தான் நிறைய படம் நடிச்சிருக்கே தம்பி, அப்புறம் நீ தான் தெரியாத மாதிரி அங்கேருந்து கூட்டு போட்டாங்கன்னு கேட்குறேன். இல்ல இங்க வந்தா ஒரு மாதிரி பேசணும், அங்க போனா ஒரு மாதிரி பேசணும். இதே நீ ஒரு ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்க. அதானே சார், சார் டைரக்ஷன் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ஜாலியா அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் மோதெல்லாம் ஆக்டிங் அதெல்லாமே ஒரு மாதிரி பண்றீங்கல்ல, இந்த ஆங்கரிங் மட்டும் வேணாம் சார் ப்ளீஸ் சார். அதுவும் நீங்க பண்றீங்கன்னா அப்புறம் நான் அது அது சும்மா ஒரு ப்ரமோஷனுக்கு பண்றதுதான், உங்களுக்கு பிடிக்கலாம் விட்டுறேன். அது ஏன் பிடிச்சிருக்கு? ஒரு கோஹோஸ்ட் தான், இன்னொருத்தவங்களை சேர்த்துக்கோங்கன்றேன். உருவாயிட்டு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம்லேருந்து கோலமாவிலேருந்தே ஆடியன்ஸ் எல்லாம் எடுத்த எல்லா படத்துக்கும் வந்து ஆடியன்ஸ் கிட்டேருந்து நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் கிடச்சிருக்கு. அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத்தில் தான் ஒரு ஒரு படமும் கோலமாவிலேருந்தே அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இன்றைக்கி இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், சிவகார்த்திகேயன் அண்ட் அந்த படத்தோட எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் பிஹைண்ட் வுட்ஸ் சார்.